விரைவு செய்திகள். அயோடின் இரும்பு சத்து சேர்த்த இரட்டை செறிவூட்ட உப்பை மட்டுமே தமிழகத்தில் விற்பனை செய்ய வேண்டும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தலைமையில் தூத்துக்குடி, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த உப்பு உற்பத்தியாளர்கள், விநியோகிப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அயோடின் கலக்காத உப்பு தொடர்பாக நுகர்வோர்கள் புகார் தெரிவிக்கலாம் என்று கூறினார். மேலும் தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய மாநில அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட கலைக்குழு மற்றும் தனிநபருக்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற்றது. சென்னை மண்டல மக்கள் தொடர்பு அலுவலக சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள குடும்பநல பயிற்சி மையத்தில் இந்த வகுப்பு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டி செல்வ விநாயகம், கலை பண்பாட்டுத்துறையின் துணை இயக்குநர் ஹேமநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை மண்டல மக்கள் தொடர்பு அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் அண்ணாதுரை மற்றும் இயக்குநர் காமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். தில்லி கெஜ்ரிவால் அரசின் கல்வி மாதிரியை லண்டனில் கல்வியாளர்களுடன் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா கலந்துரையாடினார். லண்டனில் நடைபெற்ற உலக கல்வி அமைப்பின் 2022 ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்றார். உலகளவில் இருந்து பங்கேற்ற 122 கல்வி அமைச்சர்கள், கல்வியாளர்கள் முன்னிலையில் அவர் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கல்வி என்பது பள்ளி மாணவர்களின் கல்வி சார்ந்தது மட்டுமல்ல என்றும் அவர்களது குடும்பத்தினரின் எதிர்காலம், சமூகம் மற்றும் தேச நலனை உள்ளடக்கியது என்றார். மேலும் புதுதில்லி அரசு மக்கள் நம்பிக்கையை பெறும் வகையில் கல்விக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் கூறினார். அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு 10 நிரந்தர நீதிபதிகளை நியமித்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனக்குழு பரிந்துரை செய்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் நீதிபதிகள் சஞ்சய் குமார் பச்சோரி, சுபாஷ் சந்திர சர்மா, சுபாஷ் சந்த், சரோஜ் யாதவ், அனில்குமார் ஓஜா, சாதனா ராணி உள்ளிட்ட 10 நீதிபதிகள் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதிகளாக நியமனம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.